வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நியூசிலாந்து வங்கதேச நாடுகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியுடைய முதல் நாள் ஆட்டம் இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. முதல் நாளிலேயே இரண்டு அணிகளும் தடுமாறி கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த போட்டியிலே முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் முதல் போட்டியைப் போல் அல்லாது இந்த போட்டியிலே தடுமாறி வேகமாக விக்கெட்டுகளை இழந்து இப்போது 172 ஓட்டங்களுக்குள் முதல் இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் சார்பாக அதிகபட்சமாக 35 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டது. முஸ்பிகுர் ரஹீம் தான் அந்த 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இருந்தாலும் அவருடைய ஆட்டம் இழப்பு இன்று நாளிலே பரபரப்பாக பேசப்பட்டது. அப்ஸ்ட்ராக்டிங் த ஃபீல்டு எனப்படும் முறை மூலம் அவர் ஆட்டமிழந்து களத்தை விட்டு வெளியேறியிருந்தார். என்ன நடந்தது என்று சொன்னால், போட்டியின் 41st ஓவரை நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜெமீசன் வீசியிருந்தார். 41st ஓவனுடைய 4th பந்தை எதிர்கொண்ட முஸ்பிகுர் ரஹீம் அந்த பந்தை துடுப்பால் தடுத்து அப்படி தடுக்கின்ற போது அந்த பந்து துடுப்பில் பட்டு வெளியில் செல்கிறது. அப்படி செல்லும் பந்து விக்கெட்டில் பட்டுவிடப் போகிறது என்ற பயத்தில் அதை கையால் தட்டி விடுகிறார் முஸ்பிகுர் ரஹீம். இதை அவதானித்த நியூசிலாந்து வீரர்கள் முறைப்பாடு அளிக்க 3rd நடுவர் அதனை சோதனை செய்து ஆட்டமிழப்பு என வழங்கினார். கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு அமைவாக அப்படி பந்துகளை கையால் தடுப்பது என்பது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு அமைவானது இல்லை என தெரிவித்துதான் இப்போது அவருக்கு ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே களத்தை தடுத்தல் முறைமை மூலம் முஸ்பிகுர் ரஹீம் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. எனவே கிரிக்கெட் விளையாட்டில் துடுப்பாட்ட வீரர் ஒருவரை ஆட்டமிழக்க செய்யும் 9 முறைகளில் களத்தை தடுக்கும் முறையும் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் முஸ்பிகுர் ரஹீம் முதல் முறையாக இந்த அப்ஸ்ட்ராக்டிங் த ஃபீல்டு எனப்படும் களத்தை தடுத்தல் முறை மூலம் ஆட்டமிழந்து இந்த களத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இன்று December 6th, அதே நேரம் கடந்த மாதம் November 6th இதே மாதிரி கிரிக்கெட் உலகில் முதல் முறையாக ஒரு ஆட்டமிழப்பு சம்பவம் நிகழ்ந்தது. அதுவும் பங்களாதேசுக்கு எதிராக இலங்கை விளையாடிக் கொண்டிருந்த போட்டியின் போது அஞ்சலோ மேத்யூஸ் டைம் அவுட் மூலம் பங்களாதேஷ் வீரர்களால் மேன்முறையீடு செய்யப்பட்டு ஆட்டமிழந்த வீரராக அறிவிக்கப்பட்டு களத்தை விட்டு வெளியேறியிருந்தார். அது November 6th, இது December 6th. நடந்தது என்னவோ ஒரே விஷயம்தான். பங்களாதேஷ் அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் முஸ்பிகுர் ரஹீம் 35 ஓட்டங்கள், மெஹ்தி ஹசன் மிராஸ் 20 ஓட்டங்கள், வேறு எவரும் சொல்லும் அளவுக்கு ஓட்டங்களை குவிக்கவில்லை. நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சிலே சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். டிம் சவுத்தி 1 விக்கெட்டை சாய்த்தார். அஜாஸ் பட்டேல் 2 விக்கெட்டுகள், மிச்சல் சாண்டனர் 3 விக்கெட்டுகள், கிளென் கிளிப்ஸ் 3 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பதிலுக்கு நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து 55 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. நியூசிலாந்தும் தடுமாறுகிறது. பந்துவீச்சில் மெஹ்தி ஹசன் மிராஸ் 3 விக்கெட்டுகளையும், தைஜுல் இஸ்லாம் 2 விக்கெட்டுகளையும் சாய்த்திருக்கிறார்கள். நாளை போட்டியின் 2rd நாள் ஆட்டம் இடம்பெறுகிறது. இப்போது நியூசிலாந்து பங்களாதேசை விட 117 ஓட்டங்கள் பின்னிலை வகிக்கிறது. இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு பயணமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண போட்டிகள் இடம்பெறுகிறது துபாயில். அந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக இலங்கையுடைய 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணி இந்த உத்தியோகபூர்வமாக துபாய் நோக்கி பயணமாக இருக்கிறது. பலத்த ஒரு தொடராக, விறுவிறுப்பான ஒரு தொடராக இந்த தொடர் அமையும் என்று நம்பப்படுகிறது. பார்க்கலாம், ஆசிய இடையூர் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே எந்த அணி சாம்பியனாக மகுடம் சூடப் போகிறது என்று எதிர்பார்ப்புகளோடு இந்த போட்டி ஆரம்பிக்கும். ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான விவரங்கள் வந்து சேரும். 20-20 பந்துவீச்சாளர்களுக்கான தரவரிசையிலே ரவி பிஷ்னோய் முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறார். முதலாம் இடத்திலிருந்து ரஷித் கானை பின்தள்ளி இப்போது ரவி பிஷ்னோய் முதலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டித் தொடரிலே சிறப்பாக அவர் பந்து வீசி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை கவனிக்கத்தக்கது. இதன் அடிப்படையில் அவர் இப்போது தரவரிசைக்கு முன்னேறி முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்க தொடருக்கான இந்திய குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெஸ்ட் அணியின் தலைவராக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டிருக்கிறார். உப அணித் தலைவராக ஜஸ்பிரீத் பும்ரா பெயரிடப்பட்டிருக்கிறார். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ருத்ராஜ் கேக்வாட், இஷன் கிஷன், கே ராகுல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், முகமது சிராஜ், முகேஷ் குமார், முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, பிரஷீத் கிருஷ்ணா போன்றவர்கள் டெஸ்ட் அணியிலே இடம்பிடித்திருக்கிறார்கள். ஒருநாள் அணியை எடுத்துக்கொண்டால் ருத்ராஜ் கேக்வாட், சாய் சுதர்ஷன், திலக் வர்மா, ரஜாத் பட்டீடர், ரிங்கு சிங், சையர், கே எல் ராகுல், சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், யுஷ்வேந்திர சஹால், முகேஷ் குமார், அவேஷ் கான், அர்ஷ்தீப் சிங், தீபக் சஹார் போன்றவர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். 20-20 அணி எடுத்துக்கொண்டால் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாட், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஸ்ரேயா சையர், இஷன் கிஷன், ஜிடேஷ் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், குல்தீப் யாதவ், அர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ், முகேஷ் குமார், தீபக் சஹர் போன்றவர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள்.
மூன்று விதமான போட்டிகளிலும் ஆடுவதற்காக தென்னாப்பிரிக்கா நோக்கி பயணமாகிறது இந்திய அணி. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான விவரங்கள் வந்து சேரும். தென்னாப்பிரிக்காவுடைய ஒரு நாள் மற்றும் 20 போட்டிகளுக்கான அணித்தலைவராக ஐடன் மாக்ரம் நியமிக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் 20 ஒரு நாள் போட்டிகள் இரண்டிலும் அடித்தலைமை வழங்கப்பட்ட ஐடன் மாக்ரமுக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கான அடித்தலைமை வழங்கப்படவில்லை. டெஸ்ட் போட்டிகளுக்கான அணித்தலைவராக டெம்பா பௌமா தொடர்ந்தும் பெயரிடப்பட்டிருக்கிறார். அவர்தான் அணியினுடைய தலைவராக செயற்பட இருக்கிறார். இவைதான் இன்று நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.